இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு டொமேட்டோ ரைஸ் தான். ஸோ நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சீரக சம்பா ரைஸில் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், த ஹோல் கரம் மசாலாவோட ஸ்பைசஸ் இருக்குது, புதினா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டீரோட சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் நெய் அண்ட் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கா ஹோல் கரம் மசாலாவோட ஸ்பைசஸ் இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வச்சுருக்க வெங்காயம் இப்போ எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். பிரியாணியில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த டொமேட்டோ ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டொமேட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கின மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்லா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க தக்காளியெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே நல்லா ஃபுல்லாக மேஷ் ஆகிடும் எல்லாமே. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண ஸ்டஃப் எல்லாம் லைட்டாக மேஷ் ஆன ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் ஜீரக சம்பா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் நம்ம வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. லேட்டாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் மேஷ் ஆகாமல் நல்லா குக் ஆகிருக்கு. நல்ல ஒரு மாய்ஸ்டான ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் அந்த சீரக சம்பா ரைஸோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.